குட் மார்னிங். நல்லா தூங்குனீங்களா எல்லாரும்? ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களா? யாருக்காவது ஏதாவது வலிகள்லாம் இருக்கா எங்கேயாவது? உங்களுக்கு எப்படி இருக்கு இன்னைக்கு? கொஞ்சம் உட்காருங்க. பரவாயில்லையா? சரி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? பரவாயில்லையா? சரி, யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, நம்ம வாழ்க்கை வந்து ஒரு ரோஜா செடி மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து என்னதான் முட்கள் இருந்தாலும் அதில் என்ன இருக்குது? அதில் அழகான ஒரு ரோஜா பூவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை வந்து அநேக காரியங்களோடு நம்ம வந்து என்ன செய்யலாம், ஒப்பிடலாம். எதோடலாம் ஒப்பிடலாம்? நான் எல்லார்ட்டையும் ஒவ்வொருத்தராக கேட்க போகிறேன், உங்கள் மனசில் என்ன வருதோ நீங்கள் அதை சொல்ல போகிறீங்க. சரியா? நம்ம இங்கேருந்து தொடங்கலாம். வாழ்க்கை வந்து எதோடு ஒப்பிட முடியும்? ரொம்பலாம் சிந்திக்க வேண்டாம், டக்குன்னு என்ன மனசில் வருதோ அதை சொன்னால் போதும். பிரதர், நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் சொல்கிறீங்களா? யாராவது ஒருத்தர் சொல்கிறீங்களா? ஆ, நிழலை போல வாழ்க்கை வந்து என்னது, ஒரு நிழல் மாதிரி அப்படியே ஒவ்வொரு இதுவும் என்ன செஞ்சிடும், மறைஞ்சு மறைஞ்சு அப்படி போயிடும். வேற யாராவது? ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள். ஆ, இது மாதிரி ஒரு குப்பத்தட்டு மாதிரி அப்படிங்கிறாரு தம்பி. எப்படி? ஓ, கடலோடைய அலைகள் மாதிரி. அப்புறமா அவ்வளோதானா? வாழ்க்கையை நிறைய விஷயங்களோட நம்ம என்ன செய்யலாம், ஒப்பிட்டு சொல்லலாம், ஒப்பிட்டு பார்க்கலாம். வாழ்க்கைங்கிறது ஒரு ரோடு மாதிரி. வாழ்க்கைங்கிறது ஒரு ரோடு மாதிரி. சரி, நிறைய பள்ளம், நிறைய மேடுலாம் இருக்கும். ஆமாம், குண்டு குழிலாம் இருக்கும். சரி, இவங்க சொன்ன இந்த பதிலை வச்சு அதிலிருந்து முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்மளோட வாழ்க்கை வந்து என்னது, ஒரு ரோடு மாதிரி. அப்படி இல்லைன்னா வாழ்க்கையை வந்து நமக்கு எதுக்கு இன்னொரு விஷயத்துக்கு ஒப்பிடலாம், நம்ம வாழ்க்கை ஒரு யாத்திரை மாதிரி, நம்ம செய்கிற பயணம் மாதிரி இல்லையா? இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு, சிலவங்க சொல்லுவாங்க ஒரு போர் மாதிரி, போர் ஒரு போர்க்களம் மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா? சரி, நம்ம பயணம். ஆ, ஆமாம், ஓகே. சூரியன் வந்து உதிச்சு அஸ்தமானமாகற மாதிரி நம்ம வாழ்க்கையும் எப்படி இருக்கு, உதிச்சு அதுக்கப்புறம் அது அஸ்தமானமாகுது. ஒரு நல்ல எக்ஸாம்பிள். சரி, இன்னைக்கு வந்து இந்த ரெண்டு விஷயத்தை மனசில் வச்சு நம்ம முன்னாடி போகலாம். வாழ்க்கையை வந்து ஒரு பயணம் மாதிரி, அதே மாதிரி வாழ்க்கைங்கிறதுல என்ன இருக்கும், சில நேரத்தில் போராட்டங்கள் இருக்கும், ஒரு போர்க்களம் மாதிரி. சரி, நம்ம எல்லாரும் பயணம் செஞ்சுருப்போம் இல்லையா? அப்படிதானே? நம்ம பயணம் செய்கிற நேரத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எந்த விஷயத்தெல்லாம் நம்ம கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கும். அநேக விஷயத்தை வந்து கடந்து செல்வோம். ஒரு கார்லேயோ பஸ்லேயோ நம்ம போகிற நேரத்தில் அநேக விஷயங்களை கடந்து செல்வோம். ஆ, கிளைமேட், கிளைமேட்டை வந்து கடந்து செல்வோம். தம்பி, நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாதீங்க, ஏன்னா நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கீங்க. இதை சீதோ கிளைமேட்டை வந்து நம்ம என்ன செய்வோம், நம்ம வந்து கடந்து போவோம். வேற அந்த பயணத்தில் வந்து நிறைய பேரை வந்து நம்ம என்ன செய்வோம், சந்திப்போம், நிறைய பேரை பார்ப்போம். வேற என்னெல்லாம் சந்திப்போம்? ஒரு காரில் போகிறீங்க, என்னெல்லாம் வரும்? ஆ, சரி, இந்த தம்பி சொன்னாங்க, அதே மாதிரி இந்த அம்மாவும் சொல்கிறாங்க, என்ன பார்ப்போம், நிறைய டிராஃபிக் வரும். அப்புறம் இவங்க சொன்னாங்க ரோட்டில் என்ன இருக்கும், குண்டு குழிலாம் இருக்கும். ஆ, அங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். சரி, இந்த டிராஃபிக் இருக்கும்னு சொல்லி இவங்க சொன்னாங்க, அந்த இடத்துல வேறு என்ன இருக்கும் டிராஃபிக் இருக்க இடத்துல? ஆ, போலீஸ் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா என்ன இருக்கும்,
ஒரு சிக்னல் இருக்கும், டிராஃபிக் சிக்னல் இருக்கும். முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் நிற்பார் இப்படி கையில் ஸ்டாப் நில் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேயும் இங்கேயும் இப்படி திரும்பிட்டு இந்த கை வச்சு இப்படி சொல்லிட்டு இருப்பாரு. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், ஒரு லைட் இருக்கும், சிக்னல் இருக்கும். அந்த சிக்னல் நமக்கு என்ன சொல்லுது? நில், கவனி, செல். இந்த மூணு விஷயத்தையும் அந்த சிக்னலை வந்து நமக்கு வந்து சொல்லுது. ஒருவேளை அந்த சிக்னலை கவனிக்காமல் நம்ம அப்படியே போயிட்டோன்னா என்ன ஆகும்? ரெட் சிக்னல் கிடக்கு, நம்ம அப்படியே போயிட்டோன்னா என்ன நடக்கும்? அங்கே விபத்து வந்து நமக்கு நடக்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும், இந்த சிக்னலெல்லாம் என்ன செய்யணும், ரோட்டில் போச்சுல அதுவும் வண்டி ஓட்டிகிட்டு போகிறவங்க என்ன செய்யணும், கவனமாக பார்த்து அதை என்ன செய்யணும், அதில் ரெட் சிக்னல் போட்டால் என்ன செய்யணும், நிற்கணும். க்ரீன் சிக்னல், எல்லோ சிக்னல் வந்தால் என்ன செய்யணும், கவனமாக கவனிக்கணும். அடுத்தது க்ரீன் போட்ட உடனே என்ன செய்யணும், நம்ம எல்லாரும் அதில் முன்னாடி போகணும். இதை கடைப்பிடித்து நம்ம போனோம்னா நமக்கு என்ன நடக்காது, விபத்து நடக்காது. ஆனால் அநேக வேளையில் இந்த சிக்னலை வந்து சரியாக கவனிக்காமல் போகிறதுனால தான் என்ன நடக்குது, நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விபத்து நடக்குது. நம்ம வாழ்க்கையும் இதே மாதிரி ஒரு பயணம்தான். இந்த பயணத்துலேயே நமக்கு என்ன தேவையாக இருக்குது, இதே மாதிரி சிக்னல் தேவையாக இருக்குது. அந்த சிக்னல் நமக்கு யார் கொடுக்குறா, கடவுளுக்கு கொடுக்குறாரு. ஆனால் நம்ம வந்து அந்த சிக்னல்லாம் கவனிக்கிறோமா? சரி, பைபிளில் வந்து கடவுள் இந்த மாதிரி சிக்னல் கொடுத்துருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா, யாத்ராகமம் 14வது அதிகாரத்தை எடுங்க, 14. இந்த 14ல் வந்து 14 வாசிங்க, 13 சரி போதும். அப்போ வந்து மோசே வந்து ஜனங்களை நோக்கி என்ன சொல்றாரு, பயப்படாம இருங்க, நீங்க நின்று கொண்டு என்ன செய்ய சொல்றாரு, நில், சரியா, நிக்க சொல்றாரு. அடுத்தது என்ன செய்யுங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நில், இப்ப என்ன செய்ய சொல்றாரு, பார்க்க சொல்றாரு, கவனிக்க சொல்றாரு. நில், கவனி. அடுத்தது சரி, இப்போ 15 வாசிங்க. சரி போதும், இப்போ என்ன சொல்றாரு, போக சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, நிக்க சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு, பார்க்க சொல்றாரு, கவனிக்க சொல்றாரு. இப்போ என்ன சொல்றாரு, போக சொல்றாரு. நில், கவனி, செல். இந்த மூணு விஷயத்தையும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த இஸ்ரேல் மக்கள்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் இது எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தெரியுமா, மோசே வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்கள்லாம் வந்து அந்த 400 வருஷம் அந்த எகிப்தில் இருந்ததுக்கப்புறம் அங்கே வந்து எவ்வளோதான் வந்து அந்த ராஜாட்ட சொன்னாலும் அவர் என்ன செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு, விட மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாரு. அவருக்கு விடுறதுக்கு, இவங்களை விடுறதுக்கு மனசே கிடையாது. ஏன்னா அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறாரு. அடிமையெல்லாம் என்ன செய்யலாம், நல்ல வேலை வாங்கலாம், விடுதுக்கு மனசே கிடையாது. கடவுள் வந்து 10 வாதம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான், அந்த 10வது வாதிக்கு அப்புறம் தான் அவர் என்ன செய்கிறாரு, சரி எப்படியாவது போங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள விட்டுடுறாரு. ஆனால் விட்டுறதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன இல்லை, அவங்கள அப்படியே போக விடுறதுக்கு மனசு கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாரு அந்த ராஜா, இந்த மக்களை பின்தொடர்ந்து அவரோட படையோட அவர் வர்றாரு. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் வந்து இந்த மக்கள் வந்து எங்கே போய் நிற்கிறாங்க, ஒரு மலையிலலாம் ஏறி இறங்கி ஒரு கடல் தீரத்தில் வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு வந்து முன்னாடியும் போக முடியாது, முன்னாடி கடல், அந்த கடலை பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பின்னாடி வந்து மலை, ரெண்டு சைடும் கடல், முன்னாடியும் கடல். அவங்களுக்கு முன்னாடியும் போக முடியாது, பின்னாடி வந்து யார் வந்துட்டுருக்கா, அந்த பார்வோன் ராஜா சேனைகளோடு வந்துட்டுருக்காரு. ரெண்டு சைட்லேயும் அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஒரு முற்றுப்புள்ளி போல் ஒரு அனுபவம். நம்ம வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நம்ம இந்த மாதிரியான ஒரு அனுபவத்துக்கு வர்றோமா, முன்னாடியும் போக முடியாமல், பின்னாடியும் போக முடியாமல், ரெண்டு சைட்லேயும் போக முடியாமல், என்ன செய்யணும்னு தெரியாமல் ஒரு அனுபவத்தில் அநேக வேளையில் வந்து நம்ம வந்து வரலாம். இங்கேயும் இந்த மக்கள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தில் தான் அவங்க வர்றாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்கிறார் மோசே மூலமாக, இன்னொரு வாட்டை வாசிக்கலாம், 13.
என்ன சொன்னாரு? பயப்படாதிருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? நிக்கணும். அடுத்தது பார்க்கணும். சரி, 14 வாசிங்க. யார் அவங்களுக்காக யுத்தம் பண்ண போறாரு? கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சரி, பாருங்க. ஓகே, அடுத்து 15 வசனத்துல வாசிச்சிங்கன்னா அவங்கள வந்து என்ன செய்ய சொல்றாரு? இன்னைக்கு போகாதீங்கப்பா, என்னைக்கு போங்க நீங்க? இல்ல இல்ல, 15 வசனத்துல புறப்பட்டு போக சொல்லுகிறாரு. நீங்க எதுக்கு இங்க இருந்து முறையிட்டு இருக்க? நீங்க என்ன செய்யுங்க? புறப்பட்டு போங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஸோ அப்போ இங்கே இந்த 3 சைன் கொடுக்குறாரு. நீங்கள் ஃபஸ்ட் என்ன செய்யணும்? நில், கவனி, செல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இந்த சிக்னலை வந்து கொடுக்குறாரு. அந்த சிக்னல் கொடுத்த உடனே, செல் அப்படிங்கிற சிக்னல் கொடுத்த உடனே என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? அந்த சிவந்த சமுத்திரம் என்ன என்ன செஞ்சிச்சு? ரெண்டாக பிளந்தது. அந்த மக்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அதுக்கு நடுவில் கூட வெட்டாந்தர மாதிரி இருக்கிற அதில் நடந்து அக்கறைக்கு எந்த என்ன பண்ணாங்க? நடந்து போனாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு முற்றுப்புள்ளி போல ஒரு அனுபவம், என்ன செய்யணும்னே தெரியல, ரொம்ப ஆபத்தான நிலை. ஆனால் இப்போ அவங்க எதில் கடந்து போகிறாங்க? எதில் கடந்து போகிறாங்க? ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்திலோடு கூட அவங்க என்ன செய்கிறாங்க? கடந்து செல்கிறார்கள். எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அந்த சிவந்த சமுத்திரம் ரெண்டாக பிளந்து நிற்குது, இவங்க அதுக்கு நடுவில் கூட என்ன செய்கிறாங்க? நடந்து போகிறாங்க. இந்த ஒரு அனுபவத்தை அவங்களால மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அதை சரியாக என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். ஏன்னா அதை அனுபவிச்சது யார்? அந்த மக்கள் தான். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலேயே அநேக நேரங்களில் வந்து ஒரு முற்றுப்புள்ளி போல் ஒரு தருணம் வரலாம். ஆனால் வந்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? தளர்ந்து போயிடக்கூடாது. நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்கச்சில் அவர் என்ன செய்வார்? நமக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவார். ஆண்டவரோட சத்தத்தை கேட்குறது வந்து ரொம்பவே அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. ஆண்டவரோட சத்தத்தை கேட்குறதுக்கு வந்து நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி பழகலைன்னு வச்சுக்கோங்களேன், ஆபத்தான காலத்தில் வந்து அவரோட சத்தம் வந்து எப்படி இருக்குன்னே நமக்கு தெரியாமல் போயிடும். ஒவ்வொரு நாளும் அவரோட சத்தத்தை கேட்குறதுக்கு நம்ம மனசை என்ன செய்யணும்? பழக்கிக்கொள்ள வேண்டும். அப்படி கேட்குற நேரத்தில் ஒரு முற்றுப்புள்ளி போல் ஒரு தருணம் வரச்சில என்ன செய்வோம்? அவரை நோக்கி பார்க்கச்சில அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவாக அது நமக்கு வந்து தெரியும், தெளிவாக கேட்கும். எப்போ நிற்க சொல்கிறாரு, எப்போ பார்க்க சொல்கிறாரு, எப்போ போக சொல்கிறாருங்கிறது தெளிவாக தெரியும். ஆனால் ஒருவேளை அந்த ஒரு தெளிவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் தெரியுமா? அவர் எப்போ நிற்க சொல்கிறாரோ அப்போ என்ன செஞ்சிடுவோம்? நம்ம முன்னாடி போயிடுவோம். அங்கே ரெட் சிக்னல் போட நேரத்தில் என்ன ஆயிரும்? நம்ம முன்னாடி போயிடும். இந்த கதையில் அப்படி தான். அங்கே வந்து ஆண்டவர் யாருக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துருந்தாரு? அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துருந்தாரு. ஆனால் அந்த பார்வோனுக்கு அவரோட சேனைக்கு என்ன கொடுத்துருந்தாரு? ரெட் சிக்னல் கொடுத்துருந்தாரு. போகாதீங்க, ரெட் சிக்னல், அவங்க பின்னாடி என்ன செய்யாதீங்க, போகாதீங்கன்ட்டு. ஆனால் இந்த ஜனங்கள்லாம் அதை கடந்து அங்கே ஏறினதுக்கப்புறம் இவங்க பின்னாடி போனாங்க. அங்கே என்ன நடந்துச்சு? எல்லாரும் அந்த சமுத்திரத்தில் என்ன 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 ஆனாங்க? அழிந்து போனார்கள். அதனால் ஆண்டவரோட சத்தத்தை கேட்குறது ரொம்ப ஒரு அவசியமான விஷயம். அனுதினமும் நம்ம வேதத்தை படிக்கிறதும் அதை தியானம் பண்ணுறதும் அதிலிருந்து கடவுளோட சத்தத்தை கேட்குறதும் வந்து நமக்கு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக என்ன என்னதாக இருக்குது, அவசியமாக இருக்குது. அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? கூட்டத்தோட கூட்டமாக போய்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரை வந்து சில நேரங்களில் நமக்கு வந்து என்ன சொல்வார்? நீ நில்லுன்னு சொல்லுவார். நம்ம கூட இருக்கிறவங்களை என்ன சொல்வார்? நீ போ அப்படின்னு சொல்லுவார். ஸோ நம்ம தனித்தனியாக நம்ம வந்து என்ன செய்யணும்? ஆண்டவரோட சத்தத்தை கேட்கறதுக்கு என்ன செய்யணும்? படிக்கணும். சரி, இங்கே மட்டும்தான் ஆண்டவர் வந்து இந்த மாதிரியா நில், கவனி, செல் அப்படின்னு நடத்துகிறாரா? வேதாமத்தில் வேற எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2 Chronicles 2:4, 20 எடுங்க.
எடுத்துட்டீங்களா? இங்கே கதை என்னன்னா, யகோஷபத் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா இருக்கார் இந்த அதிகாரத்தில். இவர் வந்து தேவனுக்கு பயந்த ஒரு ராஜா. ஆனால் பார்த்தீங்கன்னா இவரை வந்து நாலாபுரமாக என்ன செஞ்சிட்டாங்க, எதிரிகள் வந்து சூழ்ந்துட்டாங்க. இவருக்கு வேற வழியே கிடையாது, அழிஞ்சு போகிறது தவிர வேற வழி கிடையாது. இங்கேயும் முற்றுப்புள்ளி போல ஒரு அனுபவம், அவருக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அந்த நேரத்தில் அவர் என்ன செய்கிறாரு, கடவுள்கிட்ட போய் என்ன செய்கிறாரு, அவர் மண்டிடுறாரு. அந்த நேரத்தில் தான் கடவுள் வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு, பதினஞ்சாவது வசனம் ரெண்டாவது பாகம் வாசிங்க. போதும், இருங்க. அங்கே என்ன சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் என்ன செய்யுங்க, இருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. பதினேழு வசிங்க, பதினேழு. சரி, இங்க வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த யுத்தத்தை பண்ணுகிறது யார் கிடையாது, நீங்க கிடையாது. அடுத்து சரி போதும். இங்க வந்து ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, நீங்க என்ன செய்யணும், தரித்து நின்று நீங்க என்ன செய்யணும், நில், நிக்கணும். அடுத்து அடுத்து என்ன சொல்றாரு, கவனி, பாருங்க, நில்லுங்க, பாருங்க. அடுத்தது சரி, இங்கே வந்து அடுத்து என்ன சொல்கிறாரு, போங்க, நில், கவனி, செல். ஆனால் இங்கே வந்து என்னைக்கு போக சொல்கிறாரு, என்னைக்கு போக சொல்கிறாரு, நாளைக்கு போக சொல்கிறாரு, உடனே போக சொல்லலை, நாளைக்கு போக சொல்கிறாரு. சரி, அதே அதிகாரத்தில் நம்ம கீழே வாசிச்சோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க யுத்தத்துக்கு எப்படி போனாங்க தெரியுமா, நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க யுத்தத்துக்கு இன்றைக்கெலாம் யுத்தத்துக்கு போனோம்னா நம்ம எப்படி போவோம், இன்றைக்கி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் என்ன நடக்குது, ஒரு பெரிய போர் பதற்றமே நடந்துகிட்ருக்குது. அமெரிக்காக்காரங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க தளபதி என்ன செஞ்சிட்டாங்க, ஈரானில் இல்லை இருக்கிற அவங்க படை தளபதியை கொண்டுட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் எப்படி போர் பண்ணிகிட்ருக்குறாங்க, அவங்க கையில் நிறைய ஆயுதங்கள் இருக்கிறது இல்லையா. இன்றைக்கி எல்லா நாட்டுக்கிட்டையுமே என்ன இருக்குது, பெரிய பெரிய ஆயுதம் இருக்குது. நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா நிறைய ஆயுதங்கள் என்ன செய்கிறாங்க, வாங்கி கூச்சிட்ருக்குறாங்க. ஆனால் இங்கே இந்த மக்கள் வந்து, இந்த ராஜா வந்து எப்படி போர்க்கு போனார்னு பாருங்கள். அதுக்கு கீழே வாசிச்சிங்கன்னா தெரியும், அந்த வசனம் வந்து 22 வாசிங்க. சரி, அங்க எப்படி அவங்க போனாங்க, கடவுளை பாடி ஸ்துதிச்சு போனாங்க. அவங்க கையில வேற ஒண்ணுமே கிடையாது, அவங்களோட ஆயுதம் என்னது, பாட்டு, கடவுளை துதிக்கிற பாட்டு தான் அவங்களோட ஆயுதம். 24 வாசிங்க. சரி, இவங்க வந்து பாடி போய் என்ன செய்யறாங்க, அடுத்த நாள் நாளைக்கு போய் பார்க்குறாங்க. அங்க போய் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு எதிராக போறாங்க. போரிடுறதுக்கு எப்படி போறாங்க, பாடி துதிச்சுட்டு போகிறாங்க, கையில் வேறு ஒன்றும் கிடையாது. அங்கே போய் பார்க்குற நேரத்தில் அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, அங்கே என்ன என்னத்தை பார்த்தாங்க, அவங்களோட சவத்தை தான் பார்த்தாங்க. எல்லோரும் என்ன செஞ்சு கிடக்குறாங்க, இறந்து கிடக்குறாங்க. அங்கே யுத்தத்தை பண்ணது யார், கர்த்தர் அவங்களுக்காக என்ன செஞ்சார், யுத்தத்தை பண்ணார். கர்த்தர் என்ன சொல்கிறாரு, சொல்கிறாரு, நில், கவனி, செல். இந்த யுத்தம் யாரோடது கிடையாது, உங்களோடது கிடையாது. யுத்தம் யாரோடது, கர்த்தரோடது. நான் உங்களுக்காக என்ன செய்கிறேன், யுத்தம் பண்ணுகிறேன். நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணணும்னா நீங்கள் என்ன செய்யணும், என்னோட சத்தத்தை கேட்கணும். நிற்க சொல்கிற நேரத்தில் நிற்கணும், பார்க்க சொல்கிற நேரத்தில் பார்க்கணும், போக சொல்கிற நேரத்தில் போகணும்.
அந்த சத்தம் நமக்கு தெளிவாக கேட்டுச்சுன்னா நம்மளால் என்ன செய்ய முடியும், அவர் சொல்கிறத அப்படியே நம்மளுக்கு செய்ய முடியும். அப்படியாக நம்ம செய்கிற நேரத்தில் ஆண்டவர் வந்து என்ன செய்வார், நம்மளோட யுத்தங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் என்ன செய்வார், அவர் செய்வார். இங்கே மட்டும்தான் ஆண்டவர் இப்படி அற்புதமாக நடத்துகிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வேறு இடங்களும் இருக்குது. எரிக்கோ, எரிக்கோ அந்த ஒரு மதில் பார்த்தீங்கன்னா அது எப்படி விழுந்துச்சு, ஆண்டவர் என்ன செய்ய சொன்னார், சுற்றி வர சொன்னார், ஏழு நாள் சுற்றி வர சொன்னார். ஏழாவது நாள் எப்படி சுற்றி வர சொன்னார், ஏழாவது நாள் ஏழு முறை சுற்றி வரப்ப சொன்னார். அந்த மதிலை சுற்றி வந்ததுனால அந்த மதில் விழுந்துருமா, இவங்க பாட்டு பாடிட்டு போகிறதுனால அந்த மதில் விழுந்துருமா, அந்த பாட்டு பாடிட்டு போனதுனால அங்கே வந்து அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்களா, எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? அவங்களுக்காக அந்த யுத்தம் பண்ணது யார், கர்த்தர். அவங்க அந்த ஏழாவது நாள் ஏழு முறை அப்படியே அவங்க அவர் சொன்ன மாதிரியே செஞ்ச உடனே அது என்னாச்சு, அந்த மதில் அங்கே கீழே விழுந்துச்சு. அது மட்டும் இல்லை, நாமோனோட கதையில் பார்த்தீங்கன்னா கூட அப்படி தான். அவர்கிட்ட வந்து எத்தனை முறை வந்து அவரை முங்கி எதிக்க சொன்னாங்க, ஏழு முறை. அவருக்கு வந்து என்ன நினச்சாரு, எங்கள் நாட்டில் நல்ல சுத்தமான நதியெலாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இந்த அழுக்கு யோர்தான் நதியிலையா நான் என்னை வந்து குளிக்க சொல்கிறாரு, அதுக்காகவே நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஆனால் கடைசியில் என்ன பண்ணுறாரு, அவரோட கூட இருந்த அந்த வேலைக்காரன் வந்து அவர்கிட்ட எவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் செய்ய சொன்னால் செஞ்சுருப்பீங்க, இது சின்ன காரியம் தானே செய்யுங்கன்னு சொன்னார். அவர் ஏழு முறை என்ன செஞ்சார், முங்கி எந்திரிச்சார். ஒவ்வொரு முறை முங்கி எந்திரிச்சுன்னா அவர் என்ன செஞ்சுருப்பார், பார்த்துருப்பார். அப்படி பார்க்குற நேரத்தில் அங்கே என்ன இல்லை, கொஞ்சம் கூட ஒரு மாற்றம் கிடையாது. ஏழாவது முறை அவர் முங்கி எந்திரிச்சுலாம் என்ன நடந்துச்சு, மாற்றம் வந்துச்சு. அந்த நதியில் ஏதாவது விசேஷத்தன்மை இருக்குதா, கிடையாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை அவர் பூர்ணமாக அது கேட்டபோது அங்கே என்ன வந்துச்சு, அங்கே சௌக்கியம் வந்துச்சு, விடுதலை வந்துச்சு. அவர் ஒருவேளை ஆறு முறை செஞ்சுட்டு அப்படியே போயிருந்தாருனா என்ன வந்திருக்காது, சௌக்கியம் வந்திருக்காது. ஆனால் பூர்ணமாக அதன் விசுவாசித்து ஏழாவது முறை அவர் முங்கி எந்திக்கிற நேரத்தில் அங்கே என்ன வந்துச்சு, விடுதலை வந்துச்சு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுல என்ன இருக்குது, நமக்கு பூர்ணமாக கீழ்ப்படிச்சில் அங்கே என்ன இருக்குது, நமக்கு சௌக்கியம் இருக்குது, நமக்கு என்ன இருக்குது, விடுதலை இருக்கிறது. இங்கே பார்க்குற இந்த கதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறத அப்படியே செஞ்சவங்களுக்கு என்ன இருந்துச்சு, அங்கே விடுதலை இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட யுத்தங்கள்லாம் வந்து யார் பண்ணா, கர்த்தர் பண்ணுகிறார். ஆனால் அவங்களா ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அங்கே என்ன இருந்துச்சு, தோல்வி தான். அந்த யோசுவா இதில் பார்த்தீங்கன்னா மூணாவது அதிகாரத்துக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன செய்ய போகிறாங்க, எரிகோ மதெல்லாம் விழுந்துருச்சு, அதெல்லாம் நிறைய ஜெயம் வந்து அவங்களுக்கு வந்து வெற்றி கிடச்சிருது. அதுக்கப்புறம் ஏய் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு எப்படி போகிறாங்க, ஓ இப்போ வந்து அவங்களுக்கு தைரியம் வந்துருச்சு, நிறைய வெற்றி கிடச்சிருச்சு, என்ன செய்யலாம், நம்ம என்ன செய்யலாம், இது பண்ணலாம், போர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த முயற்சியில் போகிறாங்க. ஆனால் அங்கே அவங்களுக்கு என்ன கிடச்சிச்சு, சொந்த பலனில் போச்சுல என்ன கிடச்சிச்சு, தோல்வி தான் அவங்களுக்கு அங்கே கிடச்சிச்சு. உங்களோட கவனத்தை இன்னொரு இடத்துக்கு திருப்பணும்னு நினைக்கிறேன், நியாயாதிபதிகள் ஏழாவது அதிகாரம். இங்கே வந்து ஒரு யுத்தத்தை பற்றி போட்டிருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கடவுள் என்ன செய்கிறாரு, அவரோட பிள்ளைங்களுக்காக என்ன செய்ய போகிறாரு, யுத்தம் பண்ண போகிறாரு. எனக்கு இந்த கதை வந்து ரொம்பவே பிடித்தமான கதை, ஏன்னா இதில் வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்குது. இன்றைக்கி எத்தனை பேர் கடவுள் வந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில்? அப்படின்னா இந்த இங்கே வந்து கடவுள் வந்து இந்த மக்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு, உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணணும்னா நீங்கள் ஒரு விஷயம் செய்ய வேண்டியதாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த நியாயாதிபதிகள் 6:25 வந்து சொல்கிறாரு, யாராவது வாசிக்கிறீங்களா, நியாயாதிபதிகள் 6:25. சரி, இங்கே என்ன சொல்கிறாரு கடவுள்,
நீ வந்து என்ன செய்யணும், உங்க மத்தியில் இருக்கிற அந்த ஒரு பாகாலின் பலிபீடத்தை என்ன செய்யணும், தகர்த்து போட வேண்டும். அது ஃபுல்லாக வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் உங்களுக்காக என்ன செய்யணும், யுத்தம் பண்ணணும்னா நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் மத்தியில் இருக்கிற அந்த பாகாலின் பலிபீடத்தை நீங்கள் என்ன செய்யணும், உடைத்து போட வேண்டும். இன்றைக்கி கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுனா நம்ம என்ன செய்யணும், நமக்குள்ளே இருக்கிற அந்த பாகாலின் பலிபீடத்தை நம்ம என்ன செய்யணும், தகர்த்து போடணும். சரி, அடுத்தது நம்ம இந்த நியாயாதிபதிகள் 7வது அதிகாரத்துக்கு போகலாம். இங்கே வந்து ஒரு யுத்தத்துக்காக வந்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒரு ஆர்மியை, ஒரு கூட்டத்தை வந்து என்ன செய்கிறாரு, தயார்படுத்துகிறாரு. ஸோ கிதியோன் என்ன செய்கிறாரு, போய் எல்லார்ட்டையும் போய் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட எல்லார்ட்டையும் போய் என்ன செய்கிறாரு, எல்லாரையும் கூப்பிடுறாரு. நம்ம என்ன செய்ய போகிறோம், யுத்தத்துக்கு போக போகிறோம், யுத்தத்துக்கு போகிறவங்கலாம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூட்ட உடனே அங்கே எத்தனை பேர் வர்றாங்க, 2வது வசனத்தை வாசிங்க. சரி, இங்கே வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே இருக்கிற நீ கூப்பிட்டு வந்த மக்கள்லாம் எப்படி அதிகமாக இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த அதிகம்னா எவ்வளோன்னு தெரியுமா, அடுத்த வசனம் வாசிங்க. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யாரெல்லாம் யுத்தம் பண்ணதுக்கு வாரீங்களோ வாங்கப்பான்னு கிதியான் வந்து எல்லாரையும் கூப்பிட்ட உடனே எல்லா கோத்திரத்தில் இருந்தும் எத்தனை பேர் வந்தாங்க, 32,000 பேர் அந்த யுத்தம் பண்ணுறதுக்கு வந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணதுக்கு இருந்தவங்க எவ்வளோ பேர்னு தெரியுமா, இவங்க எல்லாரும் ஒரு மலைக்கு மேலே இருக்கிறாங்க. ஆனால் வந்து இவங்களுக்கு எதிராக இருந்தவங்களாம் அவங்கள சுற்றி அந்த பள்ளத்தாக்கில் இருக்கிறாங்க. அவங்க வந்து வெட்டுக்கிளிகளை போல இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கடல் மணலை போல இருந்தாங்க. லட்சம் லட்சமாக அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்கள சுற்றி இருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து யுத்தம் பண்ணதுக்கு வந்தது எத்தனை பேர், 32,000 பேர். ஆனால் கடவுள் சொல்கிறாரு இந்த 32,000 பேர் என்னது, அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே யாருக்கெல்லாம் பயமாக இருக்கோ நீங்கள் என்ன செஞ்சுருங்க, இங்கேருந்து நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்பா விட்டா போதும் தப்பிச்சுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் போனாங்க. யாருக்கெல்லாம் பிள்ளைக்குட்டி இருக்கோ குடும்பம் இருக்கோ நீங்க என்ன செய்யலாம், பயமா இருந்தா போயிருங்கன்னு சொன்ன உடனே விட்டா போதும் சொல்லிட்டு எத்தனை பேர் போனாங்க, 22,000 பேர் என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. இப்ப மீதி 10,000 பேர் தான் இருக்காங்க. சரி, அடுத்த கடவுள் என்ன சொல்றாரு வாசிக்கிறீங்களா. சரி, இப்போ வந்து என்ன சொல்கிறாரு கடவுள், அந்த 10,000 பேர் தான் இருக்கிறாங்க, எதிராக எத்தனை பேர் எவ்வளோ பேர் இருக்காங்க, லட்ச லட்சமாக இருக்கிறாங்க. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு, அதுவும் கூட தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களுக்கு வந்து நான் ஒரு பரிச்சை வைக்க போகிறேன், அது என்ன பரிச்சைனா நீ என்ன செய்யணும், அவங்கள அந்த தண்ணீர் அண்டைக்கு கொண்டு போகணும், அந்த ஆற்று பக்கத்தில் என்ன செய்யணும், நீ கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ 5வது வசனம் வாசிங்க. சரி, இங்க வந்து என்ன சொல்றாரு கடவுள், யாரெல்லாம் முழங்கால் போட்டு குடிக்கிறாங்களோ அவங்கள தனியாகவும், அப்படியே நாய் போல கையில எடுத்து அப்படி நக்கி குடிக்கிறாங்களோ அவங்கள என்ன செய்யணும், அவங்கள என்ன செய்யணும், தனியா பிரிக்கணும்னு சொல்றாரு. அடுத்து வாசிங்க. சரி, இங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கு. இதை யோசிக்கச்சுல கடவுள் எதுக்கு இந்த பரிச்சை வச்சாரு, தண்ணி குடிக்கிறதுல அப்படி என்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தோணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த யுத்தத்துக்கு போகிறவங்கலாம் எப்படி இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க, பலசாலியாக இருப்பாங்க, வேற எப்படி இருப்பாங்க, டிசிப்ளின் இருக்கும், வேற
புத்திசாலியாக இருப்பாங்க, ஆயுதத்தோடையே போவாங்க. அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, தலையில் என்ன வச்சுருப்பாங்க, அந்த ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, அந்த கவசங்கள்லாம் அணிஞ்சிருப்பாங்க, வாள் வச்சுருப்பாங்க, காலில் என்ன போட்டிருப்பாங்க, அந்த யுத்தத்துக்கு உண்டான ஷூஸ்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, எல்லாம் போட்டு ஆயத்தமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி இருப்பாங்க, கவனமாக இருப்பாங்க. யுத்தத்துக்கு போகிறவங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப கவனமாக ரொம்ப ஆயத்தமாக இருப்பாங்க. ஆனால் இந்த தண்ணி குடிக்கிறத வைக்கிறதுல ஆண்டவர் வந்து என்ன, யாரை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு விரும்பினார்னா, யாரெல்லாம் ரொம்ப ஆயத்தமாக யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்பினார். அதில் வந்து அந்த 300 பேர் எப்படி இருந்தாங்க, ரொம்ப அலர்ட்டாக ரொம்ப ஆயத்தமாகவே இருந்தாங்க. அது எப்படி தெரிய வந்துச்சு தெரியுமா, இந்த இந்த ஒரு டெஸ்டில் இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். முட்டங்கால் போட்டு தண்ணி குடிக்கணும்னா அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு, வெயிட்டான ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு, அந்த வாள்லாம் வச்சுட்டு, அந்த ஹெல்மெட்லாம் போட்டுட்டு அவங்களால வந்து முட்டங்கால் போட்டு தண்ணி குடிக்க முடியுமா? ஆ, அவங்க முட்டங்கால் போடணும்னா அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து அந்த அலர்ட்னஸ் இருக்குதா? அதுக்கு அர்த்தம் அவங்க என்ன செஞ்சாங்க, ஒருவேளை அவங்க வாழை கலத்தி வச்சுருக்கலாம், அவங்க ஹெல்மெட்டை கலத்தி வச்சுருக்கலாம், வச்சுட்டு என்ன செஞ்சாங்க, சாவுகாசமாக என்ன செஞ்சாங்க, தண்ணி குடித்தாங்க. ஆனால் அந்த 300 பேர் என்ன செஞ்சாங்க, வேக வேகமாக கையில் அள்ளி குடித்தாங்க. அவங்க இந்த 300 பேர் எப்படி இருந்தாங்க, ஆயத்தமாக ரொம்ப கவனமாக இருந்தாங்க. அவங்களோட கவனம் என்ன செய்யலை, செதறி போல. அவங்க எப்போதும் என்ன செஞ்சாங்க, யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருந்தாங்க. ஆனால் பாக்கி உள்ளவங்க என்ன செய்யலை, அவங்க ஆயத்தமாக இல்லை. அதில் கீழே வாசிங்கன்னா தெரியும், நமக்கு வந்து அந்த யுத்தத்துக்கு போகிற அந்த ஆயுதங்கள் வந்து ரொம்ப அவசியமாகவே இருக்கு, நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அது புதிய ஏற்பாடுகளில் கூட ஒரு இடத்துல வந்து சொல்கிறாங்க, என்னது, தலைக்கவசம். அது எந்த வசனம், அது கலாத்தியரில். அந்த அது எல்லாத்துக்குமே என்ன சொல்கிறாங்க, என்ன வார்த்தை சொல்கிறாங்க பாஸ்டர், எபேசியரில் அதுக்கு என்ன வார்த்தை சொல்கிறாங்க, அது எல்லாமே போட்டிருக்கிறதுக்கு, ஆ, சர்வாயுத வர்க்கம். ஆ, சர்வாயுத வர்க்கம் தரித்தவர்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும்னு சொல்லிட்டு அந்த 300 பேர் என்ன செஞ்சாங்க, அதை தரித்து கொண்டு ஆயத்தமாக இருந்தாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டடி, அந்த சர்வாயுத வர்க்கம் என்னன்னு சொல்கிறது. அது நமக்கு எல்லாருக்குமே எப்போதும் தேவையாக இருக்குது, ஜபம், சமாதானம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள், தலையில் இருக்கிற அந்த தலைக்கவசம், சத்தியம், ரட்சிப்பு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள். அது எல்லாமே நமக்கு எப்போதும் தேவையாக இருக்கிறது. பல நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிடறோம், ஜபம் செய்கிறதுக்கு மறந்துடுறோம், அந்த ரட்சிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு கவசத்தை அணியறதுக்கு மறந்துடுறோம். நேற்று தான் படித்தோம் ரட்சிப்பு எப்போ எப்படி இருக்குது, எப்போ வருது, இயேசு கிறிஸ்து நம்மளோட இதயத்துக்குள்ளே வரைச்சில் அங்கே என்ன வருது, ரட்சிப்பு நமக்கு வருது. ஆனால் அநேக வேளையில் நம்ம என்ன செய்கிறோம், இயேசு கிறிஸ்துவை வெளியிலேயே வச்சிடுறோம். அந்த சர்வாயுத வர்க்கம் அப்படிங்கிற அந்த இதை எப்போதும் அணிந்தவர்களாக நம்ம என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அந்த 300 பேர் என்ன செஞ்சாங்க, அப்படி இருந்தாங்க. பாக்கி இருந்த 9700 பேர் என்ன செய்யலை, அவங்க அதை அணிந்தவர்களாக இல்லை. இடையில என்ன செஞ்சிருச்சு, அவங்களோட தண்ணி குடிக்க போச்சுல, அவங்க கவனம் அங்கே செதறுது, அதை அவங்க ஒருவேளை அவுத்து வச்சிருக்கலாம். அதனால தான் அந்த 300 பேர் ஆண்டவர் என்ன செஞ்சார், அங்கே தெரிந்து கொண்டார். இன்னைக்கு ஆண்டவரோட அந்த ஒரு கூட்டத்தில், மீதமான அந்த ஒரு கூட்டத்தில் நம்ம இருக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யணும் பாஸ்டர், அது வாசிக்கிறீங்களா, எபேசியரில், ஆ, எபேசியர் 3:6, எபேசியர் 6 வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க காணி உள்ளவராகி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஓகே, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அதிகார அந்தகார கௌராதிபதிகளோடும் வான மண்டலில் உள்ள கொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. சரி, இந்த சர்வாயுத வர்க்கம்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு, அது யாருக்கா தெரியுமா எங்க இருக்குன்னு, இல்லையா, ஆ, 20
ஒன்று கொரிந்தியர். சரி பரவாயில்ல, அது அப்புறம் பார்த்துக்கலாம். யாராவது அது இடையில வந்து எங்கேயா இருக்கு தெரிஞ்சதுன்னா எடுங்க. சரி, இப்போ வந்து இங்கே கடவுள் வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு. என்ன பிளான் தெரியுமா? ஒரு யுத்தத்துக்கான ஒரு பிளான் போடுறாரு. இந்த பிளானை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 300 பேர் இருக்காங்க. இந்த 300 பேரை வந்து கடவுள் என்ன சொல்லிடுறாரு, அந்த மலையில் வந்து என்ன சொல்லிடுறாரு, மூணு பக்கத்தில் நிற்க சொல்லிடுறாரு. அதை கொஞ்சம் வாசிங்க, 19வது வசனத்தை வாசிங்க. 7:19. சரி, இப்போ இங்க பாத்தீங்கன்னா அவங்க எதிரிகள்லாம் வந்து பள்ளத்தாக்கில் இருக்காங்க. இவங்க வந்து மேலே மலையில் மூணு பக்கத்தில் என்ன செய்கிறாங்க, 100 பேரை அவங்க என்ன செய்யணும், அங்கே வந்து நிற்கணும். இதுதான் வந்து ஒரு பிளான். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன செய்யணும், அந்த 16 வாசிங்க, 16 வாசிங்க. சரி, கிதியோன் வந்து என்ன சொல்றாரு, உங்க கையில அவங்க கையில என்ன கொடுக்கறாரு, ஒரு எக்காலத்தை ஊதுற ஒரு எக்காலத்தை கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, ஒரு பானையை கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் ஒரு பந்தத்தை வந்து என்ன செய்யறாரு, கொடுக்கறாரு. இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன சொல்றாரு, நான் வந்து பாளையத்து முன்னாடி வந்துட்டு நான் என்ன செய்யறேனோ அதே மாதிரி நீங்க என்ன செய்யணும், செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து வாசிங்க. சரி, நான் வந்து அங்க வந்து எக்காலத்தை ஊதுற நேரத்துல, நீங்களும் என்ன செய்யணும், அதே மாதிரி எக்காலத்தை ஊதி கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் என்ன செய்யணும், சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து சரி, இப்போ வந்து இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த ராத்திரி வேளையில், நடு ராத்திரி வேளையில் என்ன, நடு ஜாமத்தில் என்ன செய்கிறாங்க, அந்த 300 பேர் என்ன செய்கிறாங்க, அவங்க கையில் இருக்கிற எக்காலத்தை வந்து ஒரே நேரத்தில் வந்து ஊதுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எப்படி இருந்திருக்கும் எக்காலம் வந்து, எப்படி சத்தம் கேட்கும், ஒரு ட்ரம்பட் அதை ஊதிச்சிலே எவ்வளோ சத்தமாக இருக்கும், கேட்டிருக்கீங்களா? நான் ரீசெண்டாக வந்து ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு போனேன். அவங்க பெங்களூரில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து தங்கி இருக்கிறாங்க. அவங்க பையன்கிட்ட ஒரு சின்ன ட்ரம்பட் இருக்குது. அவன் இடையில வாசிப்பான் போல தெரியுது. அங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள எல்லாருக்கும் அது கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அவ்வளோ சவுண்டாக இருக்கும், மைக்லாம் தேவையே கிடையாது. சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் என்ன நடக்குதுன்னு பக்கத்து வீட்லேயே தெரியாது, சத்தம் கேட்கறதுக்கு சான்ஸே கிடையாது, அவ்வளோ சத்தமாக இருக்கும். அந்த ஒரு இதுலேயும் அந்த ஒரு ட்ரம்பட் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து எப்படியும் நிறைய வீடுகள் இருக்கும், ஒரு 100 மேலே வீடுகள் இருக்கும். ஒரு சைட்லேருந்து அந்த சைடுக்கெலாம் சவுண்டு போகிறதுன்னா ரொம்ப கஷ்டம், அவ்வளோத்துக்கு அந்த சத்தம் கேட்குமா. அப்போ 300 எக்காலம் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருந்திருக்கும் அந்த ஒரு சவுண்டு, அந்த அதிர்வலைலாம் எப்படி இருந்திருக்கும். அதுவும் ஒரே நேரத்தில் நடு ஜாமத்தில் வந்து அப்படி ஊதச்சில் ஒரு பூகமே வந்த மாதிரி இருந்திருக்கும். அவங்க 300 பேர் அதை ஒரே நேரத்தில் ஊதுற நேரத்தில், சரி அதுதான் அவங்க பண்ணாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க, அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கையில் வந்து ஒரு குடம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, ஒரு பானை, மண்பானை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து என்ன வச்சுருந்தாங்க, இந்த தீப்பந்தத்தை வச்சுருந்தாங்க. அந்த பந்தம் வந்து என்ன செய்யணும், அது அவங்க ஊதுன உடனே அப்படியே அவங்க என்ன செஞ்சிடணும், அதுக்கப்புறமா என்ன செய்யணும், அந்த பானையை உடைக்கணும். உடைச்ச உடனே என்ன செய்யும், 300 பேர் கையில் இருக்கிற அந்த ஒளி என்ன செய்யும், அங்கே வெளியில் வரும். ஸோ அப்போ அங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நடு ஜாமத்தில் இப்படி ஒரு பயங்கரமான சத்தம் வந்த உடனே அங்கே இருந்த எதிரிகளுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க,
அந்த தூக்கத்தில் எழுந்திரிச்சு பார்த்த உடனே எதிரிகள்லாம் உள்ளே வந்துட்டாங்க போலன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள அவங்களே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, வெட்டி அவங்களே என்ன செஞ்சிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. இங்கே இந்த யுத்தத்தை பண்ணது யாரு? தேவன் யுத்தத்தை பண்ணினார். இந்த மக்கள் ஏதாவது செஞ்சாங்களா? அவங்க என்ன செஞ்சாங்க? நின்று கொண்டு கர்த்தர் அவங்களுக்கு செஞ்ச அந்த ஒரு ரட்சிப்பை என்ன செஞ்சாங்க, அவங்க பெற்றாங்க. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையிலையும் கர்த்தர் நமக்காக, நம்ம பிரச்சனைகளுக்காக, நம்மளோட வியாதிக்காக, நம்மளோட பிரச்சனை என்ன மாதிரியான பிரச்சனையாக இருக்கலாம், பண ரீதியான பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை, உறவுகள் ரீதியான பிரச்சனை, என்ன மாதிரியான பிரச்சனையாக இருக்கலாம், ஆவிக்குரிய பிரச்சனை, ஆனால் இதிலெல்லாம் இருந்து விடுதலை வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை நமக்கு யுத்தம் செய்ய அனுமதிக்க வேண்டும். அவர் சொல்கிறத என்ன செய்யணும், கேட்கணும். அவர் நிற்க சொல்லச்சில் நிற்கணும். அவர் போக கவனிக்க சொல்கிற நேரத்தில் கவனிக்கணும். போக சொல்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், போகணும். இந்த ஒரு கதையில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை மட்டும் சொல்லி நான் முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த கதையில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மளோட நம்ம தொடர்பு படுத்திக்கொள்ள முடியும். ஒன்றாவது விஷயம் என்னென்னா, கர்த்தர் அவருக்காக என்ன செய்கிறாரு, ஒரு சேனையை ஆயத்தம் பண்ணுகிறார். அந்த சேனையில் வந்து சேர்றதுக்கு வந்து எல்லாருக்கும் அழைப்பு என்ன செய்யப்படுது, கொடுக்கப்படுகிறது. ஆனால் வந்து கடைசியில் வந்து அந்த சேனையில் மீதமாக எத்தனை பேர் இருந்தாங்க, 300 பேர் கொஞ்சம் தான் இருந்தாங்க. கடைசி காலத்தில் ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடியும் அதே மாதிரி தான். அந்த அழைப்பு வந்து எத்தனை பேருக்கு கொடுக்கப்படுகிறது, எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது அவரோட ராஜ்யத்துக்கு போகிறதுக்காக. ஆனால் கடைசியில் கொஞ்சம் பேர் தான் போக போகிறாங்க. ஆண்டவருக்கு வந்து அந்த கொஞ்சம் பேர் தான் வரணும் அப்படிங்கிற ஏதாவது வச்சுருக்கிறாரா, கிடையாது. ஆனால் வந்து இந்த கதையில் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பயமாக இருக்கோ போங்கப்பான்னு உடனே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வேறொரு பரிச்சை வைக்கிறாங்க, அதுலேயும் என்ன செஞ்சிட்டாங்க, நிறைய பேர் வந்து தேர்வாகலை. இன்னைக்கு அப்படி தான் வந்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மளையும் தேர்ந்தெடுக்க போகிறார். நம்ம வந்து சர்வாயுத வர்க்கம் தரித்தவர்களாக இருந்தோம்னா நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம அந்த 300 பேர் மாதிரி அந்த மீதமான கூட்டத்தில் நமக்கு என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். அந்த சர்வாயுத வர்க்கம்னா என்னன்னு சொல்கிறத வந்து நீங்கள் தனியாக போய் படித்து பாருங்கள், சரிங்களா? அந்த ஜபம், சத்தியம், சமாதானம், ரட்சிப்பு அப்படிங்கிற நிறைய விஷயம் இருக்கு அதில். அது எப்போதும் நம்மக்கிட்ட இருக்கிறவங்களா இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த 300 பேர் இருக்கிற அந்த கூட்டத்தில் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த மீதமான கூட்டத்தில் நம்மளும் இருக்க முடியும். ஆனால் அது மட்டும் போதாது, ஆண்டவர் வந்து இங்கே வந்து ஒரு பிளானை கொடுக்குறாரு. அது பிளான் என்ன தெரியுமா, அந்த எக்காலத்தை ஊதுதை சொல்லி சொல்கிறாரு. இந்த அந்த மீதமானவர்கள் என்ன செய்யணும், அந்த எக்காலத்தை ஊதணும். எந்த எக்காலம் தெரியுமா, ஏசாயா 58வது அதிகாரம் எடுங்க, அந்த 1வது வசனம் வாசிங்க, சீக்கிரம் முடிச்சிடலாம். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எப்படி எக்காலத்தை போல உன் சத்தத்தை நீ என்ன செய்யணும், உயர்த்தணும். என்னோட ஜனத்துக்கு அவங்களோட மீறுதல்களையும், யாக்கோபின் ஜனத்தாருக்கு அவர்களுடைய பாவங்களையும் நீ என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும்னு சொல்கிறாரு. எப்படி சத்தமிட்டு கூப்பிட சொல்கிறாரு, எக்காலத்தை போல. அந்த ஜனங்கள், மீதமான ஜனங்கள் வந்து அங்கே என்ன செஞ்சாங்க, எக்காலத்தை ஊதுனாங்க. இங்கே வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து அடக்கி வைக்காதீங்கப்பா, என்ன செய்யுங்க, எக்காலத்தை போல சத்தமிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நம்மளோட வேலை என்னது, நம்ம நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்தை என்ன செய்யணும், இந்த கடைசி காலத்தில் சத்தமிட்டு சொல்லணும். அதுக்கு அர்த்தம் போய் நீ பண்ணுறது தப்பு, இதை பண்ணக்கூடாது, இப்படிலாம் தண்ணி குடிக்கக்கூடாது, இப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அப்படி கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து அதை கடைப்பிடிக்கிற நேரத்தில் மற்றவங்க நம்மளை பார்க்குற நேரத்தில் அது என்ன செய்யும், ஒரு சத்தமான ஒரு சாட்சியாக அது இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக பேசினா போதும், நம்ம வாழ்க்கை தான் அந்த ஒரு சத்தமுள்ள ஒரு சாட்சியாக இருக்க போகிறது. அடுத்தது இந்த பானையை உடைக்கிறதுனா என்னன்னு சொல்லி பார்க்கலாம், சரியா? 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம்
ஆறு ஏழு வாசிங்க. இல்லை இல்லை அது இல்லை, ஒன்று குறைந்தியர் நாலாறா, ரெண்டு குறைந்தியர் நாலாறா வாசிங்க. ஓகே, இங்கே வந்து என்னது, இருளிலிருந்து ஒளியை தோன்ற பண்ணின தேவன் எங்கே பிரகாசித்தார் அவர்? இயேசு கிறிஸ்துவிலுள்ள ஒளி வந்து எங்கே பிரகாசிக்குது? நம்மளுடைய இருதயங்களிலே வந்து என்ன செய்யுது? பிரவேசிக்கிறது. அடுத்து வாசிங்க. இந்த மகத்துவம் உள்ள அந்த ஒரு வல்லமை வந்து யாரால உண்டாகவில்லை? நம்மளால உண்டாகல. சரி, இந்த ஒளியை வந்து நம்ம எங்க பெற்றிருக்கிறோம்? இருளில் இருந்து வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஒளி, இயேசு கிறிஸ்துவில் உள்ள அந்த ஒரு ஒளியை வந்து அது வந்து நம்மளால வந்து உண்டாகல. ஆனால் வந்து யார் நமக்கு கொடுத்துருக்கா? தேவன் நமக்கு அந்த ஒரு ஒளியை கொடுத்துருக்கிறார். அதை வந்து நம்ம எதில் பெற்றிருக்கிறோம்? ஒரு மண் பாத்திரத்தில் பெற்றிருக்கிறோம். அந்த மண் பாத்திரம் எங்கே இருக்குது? இதுதான் அந்த மண் பாத்திரம். இப்போ இந்த மண் பாத்திரத்தை நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யணும்? உடைக்கணும். உடைச்சா மட்டும்தான் அந்த ஒளி என்ன செய்யும், வீச முடியும். நம்மளோட சுயமாகிய அந்த ஒரு மண்பாண்டத்தை நம்ம உடைக்கிற நேரத்தில் தான் கிறிஸ்துவாகிய ஒளி என்ன செய்ய முடியும், நம்மளிருந்து வீச முடியும். ஒருவேளை அந்த சத்தியத்தெல்லாம் நம்ம பெற்றிருக்கலாம், ஆனால் வந்து அது அப்படியே சுயம் அப்படிங்கிற மண்பாண்டம் மூலமாக நம்ம மூடி வச்சிருக்கிற நேரத்தில் அது என்ன செய்ய முடியாது, ஒளி வீச முடியாது. அந்த சுயமாகிய மண்பாண்டத்தை உடைக்கிற வேலையில் தான் கிறிஸ்துவாகிய அந்த ஒரு சத்தியம் என்ன செய்யும், நமக்கு உள்ளேருந்து என்ன செய்ய முடியும், ஒளி வீச முடியும். இந்த ஒரு மிதமான கூட்டத்தில் இயேசு கிறிஸ்து வருகிற நேரத்தில் போகக்கூடிய அந்த ஒரு கூட்டத்தில் நம்ம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், அந்த நமக்கு மத்தியில் இருக்கிற அந்த ஒரு பாகாலை என்ன செய்யணும், விக்கிரகத்தை என்ன செய்யணும், நம்மளை மத்தியிலேருந்து என்ன செய்யணும், விலக்கி போடுறோம். நம்ம மனசில் இருந்தோம் வாழ்க்கையில் இருந்தோம் விலக்கி போடுறோம். அப்படி விலக்கி போடுற நேரத்தில் நமக்காக யார் யுத்தம் பண்ணுவாங்க? கடவுள் யுத்தம் பண்ணுவார். நம்மளோட பிரச்சனைக்காக கடவுள் வந்து என்ன செய்வார், யுத்தம் பண்ணுவார். அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், எப்போதும் சர்வாயுத வர்க்கம் தரித்தவர்களாக என்ன செய்யணும், நம்ம வந்து ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் சொல்லுகிறத அதே மாதிரி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இவங்க என்ன செஞ்சாங்க, எக்காலம் ஊதுனாங்க. நம்மளும் என்ன செய்யணும், நம்மளோட வாழ்க்கையின் சாட்சி மூலமாக எக்காலம் ஊத வேண்டும். எல்லார்ட்டையும் போய் நீங்கள் செய்கிறது தப்பு, சரி சரி இந்த மாதிரி சொல்லாமல் நம்ம வாழ்க்கையில் சரியான விஷயத்தை நம்ம கை கொள்கிற நேரத்தில் அங்கே என்ன வரும், அதுக்குண்டான பயன்கள் வரும். அப்போ எல்லாரும் கேட்பாங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களே எப்படி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது ஒரு சத்தமான எக்காலத்தை போல உள்ள ஒரு சாட்சியாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சமாக பேசினா போதும். அதே மாதிரி அடுத்து என்ன செய்யணும், இந்த மீதமானவங்க அடுத்து என்ன செஞ்சாங்க, அவங்க பானையை என்ன செஞ்சாங்க, உடைத்து அந்த ஒளியை வீச செஞ்சாங்க. நம்மளும் சுயமாகி அந்த பானையை என்ன செய்யணும், உடைக்கிற நேரத்தில் கிறிஸ்துவாகிய அந்த ஒரு சத்திய ஒளி என்ன செய்யும், நம்மளிருந்து வீச தொடங்கும். அதனால் இந்த ஒரு வாழ்க்கை என்னும் பயணத்தில் நம்ம வந்து பரலோகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற இந்த ஒரு வேளையில் நம்ம என்ன செய்வோம், நம்மளோட சுயமாகிய அந்த ஒரு மண்பாண்டத்தை உடைத்து கிறிஸ்துவாகிய ஒளி வீசத்தக்கதாக நம்மளோட வாழ்க்கையில் அந்த ஒளியை பெற்றுக்கொண்டு அந்த ஒளியை வீச செய்வோம், வீச செய்யலாம். நம்ம ஒவ்வொருவருக்கும் கத்தத்தாமே நம்ம வந்து இந்த ஒரு பயணத்தில் இருக்கிறதுல அவர் நமக்கு உதவி செய்வார். நமக்காக நம்மளோட யுத்தங்களுக்கு போராட்டங்களுக்கும் என்ன செய்வார் அவர், இந்த மக்களுக்கு செய்தது போல் நம்மளோட யுத்தங்களையும் யார் செய்யட்டும், கர்த்தர் செய்யட்டும். நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஜெயம் தரட்டும் சொல்லிக்கொண்டு நான் இந்த ஒரு நேரத்தை வந்து நிறைவு செய்கிறேன். ஆமீன். ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த ஒரு அருமையான காலை பொழுதுக்காக கொடான கோடி நன்றிகள் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக கொடான கோடி நன்றிகள் ஆண்டவரே.
அப்பா, எங்களோட கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறதுக்காக கொடான கொடி நன்றிகள். எங்களுக்கு கொடுத்திருக்கிற சத்தியத்துக்காக கொடான கொடி நன்றிகள் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகப்பிரகாரமான சிந்தனைகள்ல இருந்து, உலகப்பிரகாரமான வாழ்க்கையில இருந்து அப்பா நாங்கள் வெளியே வர எங்களுக்கு உதவி பண்ணுங்க. அப்பா, நீர் எங்களுடைய யுத்தம் பண்ணத்தக்கதாக எங்களுடைய எல்லா விக்கிரகங்களையும் அப்பா உண்மை காட்டிலும் அதிகமாக நாங்கள் நேசிக்கிற காரியங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி பண்ணுங்க. அப்பா, அந்த ஒரு யுத்தத்துக்கு தயாராக பொருட்டு சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவர்களாக, வேதத்தை படிக்கிறவர்களாக, உங்களுடைய சத்தியத்தை கேட்கிறவர்களாக அப்பா, சமாதானம் உள்ளவர்களாக, சமாதானம் பண்ணுகிறவர்களாக, ரட்சிப்பு என்னும் கேடயத்தை அப்பா, ரட்சிப்பை உடையவர்களாக, கிறிஸ்து என்னும் ரட்சிப்பை எங்கள் இருதயத்தில் எப்பொழுதும் பெற்றவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க. இன்னுமாக அப்பா, இதன் மூலமாக எங்களோட வாழ்க்கை ஒரு சாட்சி உள்ளதாக இருக்க கிருபை செய்யுங்க. அந்த ஒரு சாட்சியானது ஒரு சத்தமுள்ள சாட்சியாக இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இன்னுமாக சுயமாகிய அந்த ஒரு மண்பாண்டத்தை நாங்கள் அப்பா உடைக்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க. கிறிஸ்துவாகிய சத்திய ஒளி அப்பா எங்களோட வாழ்க்கையின் மூலமாக, எங்கள் மூலமாக வீச கிருபை செய்யுங்க. எங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைங்க அப்பா. உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுவோம், மற்றவர்களை ஆயத்தப்படுத்தவும் கிருபை செய்யுங்க அப்பா. எங்களோட கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.